குறைவில்லை அந்த வகையில் ஐந்துபாய் பற்றிய மேலதிய தகவல்களை பார்ப்போம். ஒரு வறண்ட பாலைவன பகுதி, என்ன வளம் உள்ளது இங்கே என்ற கேள்விக்கு உலகையே திரும்பி பார்க்கும் வகையில் வானை முட்டும் வியத்தகு ஆடம்பர கட்டிடங்களின் அதிசய தேசம் என உலக பணக்காரர்கள் விரும்பி வரும் சுற்றுலா தலம் துபாய். துபாய் என்ற பெயரை கேட்டாலே உயரமான ஆடம்பரமான கட்டிடங்கள் மால்கள் நினைவுக்கு வரும். புருஜ் கலீஃபா, பாகிரி கோட்டை, பாலைவன சஃபாரி, மிராக்கிள் கார்டன் உள்ளிட்ட பல ஏராளமான சுற்றுலா தலங்கள் துபாயில் உள்ளன. அந்த வகையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவரும் விதமாக உலகின் மிகப்பெரிய மற்றும் உயரமான ராட்டினம் துபாயில் திறக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் 50வது சுதந்திர தினத்தை ஒட்டி பிரமிக்க வைக்கும் வான வேடிக்கைகள் மற்றும் பட்டத்திற்குரிய இளவரசர் ஹம்தான் பின் முகமத் அல் மக்தூம் அவர்களின் தேநீர் பருகும் வைரல் வீடியோ என பல சுவாரஸ்யங்களுடன் அக்டோபர் 21 திறக்கப்பட்டது ஐந்துபாய். துபாயின் ப்ளூ வாட்டர்ஸ் தீவில் இந்த ராட்சத ராட்டினம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த ராட்டினம் லண்டனில் உள்ள லண்டன் ஐ ராட்டின சக்கரத்தை விட 82 மீட்டர் உயரமானதாகும். இந்த ராட்டினம் 250 மீட்டர் உயரமும் 167 மீட்டர் அகலமும் உடையது. இந்த ராட்டினம் ஒரு முழு சுற்று சுற்றி வர 38 நிமிடங்கள் ஆகும். இந்த ராட்டினத்தில் குளிர்சாதன வசதிகளுடன் 48 பயணிகள் கேபின்கள் உள்ளன. இந்த ராட்டினத்தில் ஒரு முறைக்கு சுமார் 1750 பயணிகள் இந்த ராட்டினத்தை சுற்றி வரலாம் என்றும் இந்த ராட்டினத்தில் பயணிப்பவர்கள் துபாயின் வானுயர்ந்த கட்டிட அழகை அதில் இருந்தவாறே ரசிக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளனர். இந்த ராட்டினத்தின் ஒரு கேபின் 2 மாடி பேருந்தை விட பெரியதும் சொகுசுகள் நிறைந்ததும் ஆகும். எனவே துபாய் அதிபர் இந்த ராட்டினம் தமது நாட்டு சுற்றுலா அபிவிருத்திக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைய போகும் என்ற நம்பிக்கையை அளித்துள்ளார். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் லட்சு.